back to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கூடவே பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இறா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் தான் இறா க்ளீன் பண்ணுறது. அதோடய தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மண்டையை கிள்ளி போட்டுருங்க. அடுத்து இந்த வயிற்று பக்கம் இருக்கிறத இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு இந்த வால் கிட்ட லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும், அந்த தோல் அப்படியே வந்துடும். அங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அது நடுவில் இந்த பிளாக் கலரில் ஒரு சின்னதாக குடல் மாதிரி இருக்கும் மெலிசா, அதை எடுத்துடணும். அதை எடுக்காமல் போட்டுறக்கூடாது, கம்பல்சரி அதை எடுக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா இறாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நிறையவே இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடுவோம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஏன்னா இறால் வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு கம்பல்சரி போடணும். ஒரு 4 பீஸ் இஞ்சி, அடுத்து ஒரு 10 பூண்டு பல் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரையே வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸோ ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல தொக்குக்கு நல்லாயிருக்கும். எறா தொக்குக்கு 4 தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். அது கூட கல்லுப்பு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா கரையணும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சூப்பராக கரையணும், நல்லா ஜூஸியாக ஆகணும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அடுத்தது சாம்பார் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா இது மாதிரி கனமான இடுப்பு சட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ரொம்ப தண்ணி ஊற்றுனா எறா வந்து ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இது வேக எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போதும், அதிலே வெந்துடும் எறா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நல்லா அந்த எறாலோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த மசாலா கூட சேரணும்.
இந்த தண்ணியும் கொஞ்சம் வற்றணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நம்ம ரைஸ்க்கு போட்டும் சாப்பிட்லாம். இது மாதிரி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள், அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எறா தொக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள், மொதல் இருந்ததுக்கும் இப்போக்கும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுவோம். பார்க்கவே செமையாக இருக்குது எறா தொக்கு, எறா கிரேவி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்